இளமையாக தோற்றமளிக்கும் அம்மாக்கள் விசஸ் மகள்கள் இன்னும் நாலஞ்சு சீட் எம்டி ஆகுது. மேக்கப் போட்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் பண்ணுவாங்க. இது வந்து ஷோக்கு மட்டும் இல்லன்னு நான் தீர்க்கமா நம்புறேன். என்னடா நடக்குது இங்க? காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நான் கூட்டிட்டு போறேன். செட் ஆஃப் அப்படியே பாய்ஸ் நிப்பாங்க, நடுவுல இவங்க நின்னு இருப்பாங்க. நான் ஒண்ணே சொல்றேன், தட்ஸ் மை மாம், ஷீ இஸ் 43, கேன் மூவ் தி சைடு அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணோம். கேக்குறவன் கேனனா கேரம் போர்டு கண்டுபிடிச்ச கேஸ் ரவிக்குமார் நீ வேணி. ஆட்டோல போகும்போது இங்க நம்மள பாக்குறவங்க பார்த்தா எங்க அம்மா பாப்பாங்க, அதனால என்ன சொல்லுவா, ஆன்டி ஹீரோ போல இருக்குமா இவன், சரியா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தூரமா ஒரு அண்ணா நின்றுப்பாரு, அங்க பாத்துட்டு இப்படியே பாத்து பாத்து நடந்துட்டே இருப்பாரு. அப்படியே சுத்தி போயிட்டு அங்க போயிட்டு, மம்மி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி அவர் திரும்பி பாப்பாரு. என்ன மம்மி அப்படின்னு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்ப கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான் சார், என் பர்த்டே வரும் போது அவன் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தான் சார். அந்த பையன் இன்னொரு மங்கூஸ் மண்ட மாதிரி ஆயிடுச்சு. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மோசு மோசுன்னு ஸ்டைலா, பேரம் பேத்தி பாக்க வேண்டிய வயசுல சர்தல மாதிரி பங்க வச்சு சுத்துற அப்படியே அர்த்தம் பாரு. இது வைக்கவே இல்ல, அது வைக்கதா இது பண்ணிட்டாங்களே. கூலர்ஸ் நான் ஒரு ரெண்டு வச்சிருக்கேன்னா அவங்க ஒரு பத்து எடுத்துட்டு வருவாங்க, 20 ஹேண்ட்பேக்ஸ் வச்சிருப்பாங்க. என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.